ஹாய், உண்டியில் இருக்கிற காசுலாம் வந்து எடுக்க போகிறோம். இவங்க வந்து சாரா, என் சிஸ்டரோட பொண்ணு. இவங்க வந்து இவங்க தம்பிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. என்ன சர்ப்ரைஸ் சொல்லு? சைக்கிள் வாங்கிட்டு. சைக்கிள் எதுக்காக வாங்கி கொடுக்குற? சம்மர் ஹாலிடேஸ்க்கு. சம்மர் ஹாலிடேஸ்க்காக சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. இது எவ்வளோ வருஷமாக வந்து இந்த உண்டியில் சேர்த்து வச்சுருக்க? ஒன் இயரவா? எவ்வளோ காசு வருதுன்னு தெரியல, சைக்கிளோட ரேட்டு எவ்வளோங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் தான் போனோம். என்னென்னா அவருக்கு வந்து தெரியாமல் பண்ணுறாங்க. அவர் வந்து கீழே விளாண்டுட்டுருக்காரு. சைக்கிளை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஓகே, எவ்வளோ காசு வருதுங்கிறது பார்த்துலாம். காசு பத்தலன்னு என்ன பண்ணுறது? நீங்கள் போடுங்க. இல்லை, விஷம், எல்லாம் விஷம் தான். சரி, ரைட், எண்ணலாம். ஓகே, ஒரு உண்டியல் காலி. அடுத்த உண்டியல் இது பண்ணு. பணம் வந்து கம்மியாக தான் இருக்கு, வெறும் சில்லற காசாக இருக்கு. சைக்கிளுக்கு தேருமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இல்லாம் இங்கே பேர் 10 ரூபா காயினு, 5 ரூபா காயினு, 2 ரூபா, 1 ரூபா, எல்லாமே தனித்தனியாக எடுக்க. 10 ரூபா காயின்லாம் நம்ம ஊரில் வேற செல்லாது வேற. ஃபர்ஸ்ட் 5 ரூபா எடுக்கு. மொத்தம் வந்து 1742 ரூபா இருக்குது. இதில் வந்து ஒரு 500 வேற தனியாக வச்சுருக்கா, அது வந்து ஸ்பெஷல் அமௌண்ட்டு. இது யார் கொடுத்தது இந்த அம்மா 500 ரூபா? ஹாப்பி பர்த்டே டோரா, வித் லவ்ஸ் மாமா. எனக்கே தெரியல எப்போ கொடுத்தாங்கனே, அதில் 500 ரூபீஸ் இருக்குது. நான் கொடுத்தது எனக்கே தெரியல, சர்ப்ரைஸே எனக்கு சொல்கிறான். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது இது. அந்த பர்த்டேக்கு தானே கொடுத்தேன், கொரோனா டைமில் இருந்த பர்த்டேக்கு. 500 ரூபா கொடுத்தனா 1000 ரூபா கொடுத்தனா? 500 தான் கொடுத்தனா? ரொம்ப பஞ்சத்தில் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் கொரோனா டைமில். ஓகே ஓகே, இதில் வந்து சைக்கிள் வருமா அப்படிங்கிறது தெரியல. 1752 ரூபாய்க்கு பார்த்துக்கலாம். ஸோ டே 2, இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து சைக்கிள் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். அடுத்த நாள் என்ன சாரா, இப்போ வாங்கிடலாமா? பொம்பளை பசங்க வாங்குற மாதிரி வாங்கணுமா, அவங்க பசங்க வாங்குற மாதிரி வாங்கணுமா? பாய்க்கு. ஓகே, ரைட்டு. ஸோ ஓகே, சேர்த்து வச்சுருக்கோம். மிச்சம் பீதுனா நாங்கள் தான் போட்டு கொடுக்கணும். அவ்வளோ அமௌண்ட் ஒரு மாதிரி தெரியல, எல்லாம் 4000 ரூபா 5000 ரூபா தாங்க. வாங்க. மெக்கானிக் வேலைலாம் பாக்குறாங்க. ஸோ சைக்கிள் ரெடி பண்ணுறதுலாம் இவங்க தான். ஓகே, திஸ் இஸ் த சைக்கிள். குறுப்பாங்க, செம்மையாக இருக்குல்ல மாடல். ஸோ 500 சொன்னாங்க, 4600 ரூபாய்க்கு வந்து ஃபைனல் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இருக்கு சவுண்டு, எல்லாம் பயப்படுறாங்க. சார், உட்காரலாமா? உட்காருங்க தான் சொல்கிறாங்க. எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ சூப்பர். சரியா? ஸோ அவர் வந்து வீட்டில் இருக்காரு, அவருக்கு வந்து நாங்கள் இப்போ சைக்கிள் வாங்குறோங்கிறதே தெரியாது. ஓகே, ரெடி? கார் கார் வந்துருக்குது. இது வந்து யாரு தெரியுமா? உனக்கு யார் கொடுத்துருக்கிறது தெரியுமா? அப்பா அங்க பாரு, பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்துருக்க, அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்க என்ன காசு தெரியுமா? உண்மையில வச்சிருக்கீங்களா? அந்த காசு நல்லா இருக்கா? ஹாப்பியா? இந்த காலம் பிடிச்சிருக்கா?
சைக்கிள் ஓட்ட தெரியுமா உனக்கு? லே லே வெரி குட் போதும் சூப்பர் ஜாபி ஹாப்பியா சைக்கிளுக்கு என்ன சொல்ல வரும் அக்காவுக்கு? தேங்க்யூ. ஓகே புது சைக்கிள் ட்ரீட் ஏதாவது கொடுக்குறீங்களா எங்களுக்கு? பர்கர் செஞ்சு தரல. பர்கர் அது நான் வாங்கிட்டு சீஸ். ஓகே தேங்க்யூ சொல்லு. பை பை சொல்லு. தேங்க்யூ பை பை. ரோட்டுக்கு ஒன்னு ஃப்ரீயா கொடுத்துருக்க. அதாவது குல்ஃபில இருந்து மணி அடிக்கிற சவுண்ட் கேட்டுட்டு உள்ள இருந்து பார்லர் சிஸ்டரோட பார்லர் உள்ள இருந்து எல்லாம் வெளில வந்துட்டாங்க. ஸோ சம் பிஸ்னஸ் சமா. தேங்க்யூ.